பெரிய அனகோண்டா படத்தில் வர்ற இடம் அமேசான் காடு. ஆமாம், எங்களுக்கு இது அம்மாவாசை காடா? அம்மாவாசை காடு கிடையாது, அமேசான் காடு. அமேசான் காடு அதே மாதிரி இந்த கேமரா ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஏன்னா நம்ம நண்பர்கள்லாம் நிறையா அதை பார்த்துட்டு தான் நானும் இந்த கேமரா வாங்கணும் அப்படின்னு நான் நினச்சேன். அந்த கேமரா வாங்கலையும் நிறையா அடுத்த மாடல் வந்துருச்சு. சரி ரைட்டு, அதுவும் நல்லா தான் இந்த மாடல் வாங்கிட்டான். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த கேமரா வாங்கி 2-3 நாள் தான் ஆகுது. அதுக்கடுத்து அனைத்து உயிர்களுக்கும் இனிய வணக்கம் நண்பர்களே. இப்போ நாங்கள் எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்களோட குலதெய்வ கோயிலுக்கு போகிறோம். குலதெய்வ கோயிலுக்கு எதுக்காக போகிறோம் அப்படின்னா, இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா இந்த கேமரா, இந்த கேமரா ஒன்று புதுசாக நாங்கள் வாங்கியிருக்கோம் நம்ம யூடியூப் சேனலுக்காக. அந்த கேமரா குலதெய்வ கோயிலில் வச்சு சாமி போகிறதுக்காக போகிறோம். அது என்ன கேமரா, என்ன மாடல் அப்படின்றத நான் வீடியோ முடியும் போது உங்களுக்கு சொல்கிறேன். வாங்க எங்களோட குலதெய்வ கோயிலுக்கு போவோம். நம்ம குலதெய்வ கோயிலுக்கு பேர் என்ன? கர்த்தடியான் அப்படின்ற கோயில் தான் எங்களுடைய பூர்வீகமான, ரொம்ப பழமையான எங்களுடைய முன்னோர்கள். அவங்கள்தான் நம்ம நடுகல்லாம் வச்சு வழிபட்டுக்கிட்டு இருக்கோம். கர்த்தடியான் கோயிலுக்கு தான் இப்போ நம்மளுடைய பயணம். வாங்க, ரொம்ப அழகாக இருக்கும் இயற்கையான இடம். எங்கள் கிராமம் சித்திரை கிராமம், அதோட அழகை இந்த வீடியோவில் பார்ப்பீங்க. அந்த கோயிலில் போய் இந்த கேமரா வச்சு சாமி கும்பிட்டு வர போகிறோம். அதைத்தான் நம்ம பார்க்க போகிறோம். போகலாமா? வாங்க. ரொம்ப நேரம் தண்ணி குளத்தோட நடந்து வந்துருக்காங்க தமிழரசி. நான் தண்ணி குளத்தம் வந்தது கஷ்டமா இருக்கா? கஷ்டமா இருக்கும். ஏன் எல்லாம் தண்ணி எடுத்துக்கிட்டு தானே இருக்கும். பெண்கள் எல்லாம் தெரியாது. பெண்கள் எல்லாம் சொந்தம் இல்லையே பேசுறாங்க தமிழரசி. அப்படிலாம் இல்லை. ரொம்ப டயர்டாக இருக்கா? ஆமாம் ஆமாம் நண்பர்கள். எதுக்காக வந்தோம்னு ஏற்கனவே ஆரம்பத்தில் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன்ல என்ன கேமரா அப்படின்ட்டு. இந்த வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்க கேமரா என்ன கேமரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து டிஜிஐ ஓஸ்மோ ஆக்ஷன் 4 அப்படின்ற ஒரு மாடல். இந்த கேமரா நல்ல கேமரா, 4K கேமரா. இதில் நிறையா ஆப்ஷன்ஸு செட்டிங்ஸ்லாம் நிறையா கொடுத்துருக்காங்க. ஓஸ்மோ ஆக்ஷன் 4 அப்படிங்கிற கேமரா தான் இது. இது நாங்கள் வந்து இப்போ வாங்கியிருக்கோம். வாங்கி ஒரு சில நாட்கள் தான் ஆகுது. சரி, கோயிலில் வந்து சாமி கும்பிட்டு போகலாம் அப்படின்றதுக்காக தான் வந்தோம். இதில் எடுக்கப்பட்ட வீடியோக்கள் எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் தான் சொல்லணும். என்ன தமிழரசி, உனக்கு பிடிச்சிருக்கா இதில் வீடியோ எடுத்ததெல்லாம்? ஆமாம், ரொம்ப எளிமையாக இருக்குது நண்பர்களே. நிறையா யூடியூப் நண்பர்களுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்ப இந்த வீடியோ உறுதுணையாக இருக்குன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இந்த கேமரா ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஏன்னா நம்ம நண்பர்கள்லாம் நிறையா ஆக்ஷன் 3 கேமராலாம் வச்சுருந்தாங்க. அதை பார்த்துட்டு தான் நானும் இந்த கேமரா வாங்கணும் அப்படின்னு நான் நினச்சேன். அந்த கேமரா வாங்கலையும் நிறையா அடுத்த மாடல் வந்துருச்சு, இப்போ ஆக்ஷன் 4 வந்துருச்சு. சரி ரைட்டு, அதுவும் நல்லா தான் இந்த மாடல் வாங்கிட்டான். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த கேமரா வாங்கி 2-3 நாள் தான் ஆகுது. அதுக்கடுத்து ஆக்ஷன் 5 அப்படின்னு சொல்லி ஒரு கேமரா விட்டுருக்காங்க. இப்போ 2-3 நாள் ஆகுது. ஏன்னா மாடல் வந்துக்கிட்டே இருக்கும். மாற்றம் என்ற சொல்லை தவிர மற்ற அனைத்தும் மாறிவிடும் அப்படிங்கிறது. ரொம்ப கவனமாக இருக்கு. அப்படியா உள்ள ஆழத்துக்குள்ளே போயிடாது. ரொம்ப உயிரை பணியை வச்சு நல்லா போய்கிட்டு இருக்கோம். கொடி கொடி அதுக்கு பார்த்து வாங்க. இங்கிட்டு பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கிட்டு வாங்க, நல்லா இருக்குவாரு. செல்லெல்லாம் பேக்கில் வைப்பா, நமக்கு கீழே வந்து கையை ஊண்டிட்டேன்னா ஏய் பார்த்து காணுமா. பெரிய அனகோண்டா படத்தில் வர்ற இடம், சின்ன இடம். அதில் கொஞ்சோண்டு தண்ணி கிடக்கு. ரெண்டு வரதானே தெரியும் உங்களுக்கு. பெரிய மலங்காட்டுக்குள்ளே பெரிய அமேசான் காடு. ஆமாம், எங்களுக்கு இது அமாவாசை காடா? அமாவாசை காடு கிடையாது, அமேசான் காடு. அமேசான் காடு அது வெறும் காடாக இருக்கும். எங்கள் ஊரில் அது நண்டு அப்புறம் போயிட்டு நம்ம பயணம் முடிவடைந்தது.